ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்லவுட் பிஸ்னஸ் வீடியோஸ். இன்றைக்கி நம்ம கேமிங் சென்டர் பிஸ்னஸ் பிளான் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம். வீடியோ கேம் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேம். 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப்பும் நல்லா விரும்பி ஆடக்கூடிய ஒரு கேம் தான் வீடியோ கேம். இந்த வீடியோ கேம் சென்டர் வச்சுருக்கிறவங்களாம் மோஸ்ட்டாக யாரை டார்கெட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸையும் டீனேஜர்ஸையும் தான். ஏன்னா அவங்க தான் கேமில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. இந்த வீடியோ கேம் இண்டஸ்ட்ரி வந்து 1 வருஷத்துக்கு இந்தியாவில் $10 பில்லியன் வரைக்கும் ப்ராஃபிட் பார்க்குற ஒரு இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்னு பார்த்தலாம். நீங்கள் கேமிங் சென்டர் ஆரம்பிக்க போகிற ஏரியா வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கார்பெட் ஏரியா இருக்கணும். அதே சமயம் கேமிங்கை பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அதே அப்புறம் கேமிங் மிஷினோட மெக்கானிசம் பற்றி நீங்கள் பேசிக்காவது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். தேர்டு, சிசிடிவி கேமரா ஃபெசிலிட்டி கட்டாயம் கேமிங் சென்டரில் வேணும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது லைசன்ஸ் பற்றி. ஃபஸ்ட்டு வந்து ஃபயர் சேஃப்டி லைசன்ஸ். இது நீங்கள் லோக்கல் ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து வாங்கணும். செகண்டு, பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். இது நீங்கள் நார்மலாக எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் இது பண்ணணும். தேர்டு, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அதாவது ஜிஎஸ்டி. இதுவும் நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம் பண்ணணும். ஃபோர்த்து வந்து என்டர்டெயின்மெண்ட் லைசன்ஸ். இது வந்து என்டர்டெயின்மெண்ட்கான ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிஸ்னஸ் பிளானிங். எந்த ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், ஃபஸ்ட் பாயிண்ட் லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கேம் சென்டர் ஆரம்பிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஆரம்பிக்கலாம், இல்லைனா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, பார்க்கு, இது பக்கத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் கிடைக்கும். செகண்டு நம்ம பார்க்க போகிறது எக்யூப் யுவர் கேமிங் சென்டர். அதாவது உங்கள் கேமிங் சென்டருக்கு வாங்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவும் அட்ராக்டிவாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கணும். உங்களுக்கு கேமிங் சென்டருக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5-20 கம்ப்யூட்டர்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பாக்ஸ் ஸ்டேஷன், கம்ஃபர்டபுள் சேர்ஸ், டேபிள்ஸ், ஏசி, அப்புறம் இந்த பிஸ்னஸ்ஸை ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறவங்கக்கிட்ட அட்வான்ஸ் கேஜெட் ஏதாவது இந்த பிஸ்னஸில் வந்திருந்ததுன்னா அதையும் நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம். தேர்ட் பாயிண்ட் வந்து கெட் யுவர் ப்ரைசிங் ரைட். இந்த பிஸ்னஸில் நம்மளுக்கு 80% மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் வருவாங்க. அவங்களுக்கு எப்போவுமே லோ லெவலில் இருக்க ப்ரைசிங் வந்து லோ லெவலில் இருந்ததுன்னா அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னா, உங்கள் மார்க்கெட் ரேட் என்னவோ அதிலிருந்து லோ மார்ஜின் வச்சு நீங்கள் ப்ரைஸிங் கோட் பண்ணிங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணலாம். ஃபோர்த் பாயிண்ட் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். உங்கள் பிஸ்னஸை எந்த ப்ராப்ளம் ட்ரபுள்ஸும் இல்லாமல் ரன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட கிரவுண்ட் செட்டை நீங்கள் ஸ்ட்ராங்காக பேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இந்த பிஸ்னஸில் நிறையா டீனேஜர்ஸாக டீல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவங்களோட ட்ரெஸ் கோடில் நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணணும். அப்புறம் உங்கள் கேமிங் சென்டரில் கேம்பிளிங்ஸ் ஏதாவது நீங்கள் ஏதாவது நடக்குதான்னு சொல்லி சிசிடிவியில் சர்வைலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நோ ஸ்மோக்கிங், அன்பியரபிள் நாய்ஸ் ஆர் நாட் அலவுட், லவுட்லீஸ் மியூசிக் ப்ளே இஸ் நாட் அலவுட். ஃபிஃப்த் பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது விளம்பரம். இந்த கேமிங் சென்டர் அடிக்டட் பீப்புள்ஸ் எல்லாம் சிட்டியை ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது புதுசாக ஏதாவது கேமிங் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு. அது மட்டுமே உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பத்தாது. ஸோ நீங்கள் நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, குறைஞ்ச அமௌண்ட்லேயே நம்ம இந்த விளம்பரம் பண்ணலாம். அதாவது நோட்டீஸ் அடித்து அதில் வந்து உங்களோட ஆஃபர்ஸ், உங்கள்கிட்ட என்னென்ன கேம்ஸ் கேஜெட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீட்டாக மென்ஷன் பண்ணி
ப்ரைஸ் லிஸ்ட் மென்ஷன் பண்ணி பக்கத்தில் இருக்க ஸ்கூல்ஸ், சம்மர் கிளாஸஸ், பார்க்ஸ், காலேஜஸ், யூத் கிளப்ஸ் இதுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கனாவே நீங்கள் கஸ்டமர் சேர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டண்ட் கேமிங் மிஷின் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேஸ்கெட் பால், செகண்டு வந்து ஷூட்டிங் அக்கட்ஸ், இது நீங்கள் நிறையா கேமிங் சென்டரில் பார்த்துருப்பீங்க. தேர்டு வந்து கார் சிமுலேட்டர் கேம், ஃபோர்த்து பைக் சிமுலேட்டர் கேம், நெக்ஸ்ட்டு டாய் கேச்சிங் கேம், இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச கேம். சிக்ஸ்த்து வந்து பூல் டேபிள், டீனேஜர்ஸ் நல்லா விரும்பி விளையாடுவாங்க. செவன்த்து சாக்கர் டேபிள், இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கேம். இப்போ நம்ம டாப் டென் கேம்ஸ் பற்றி பார்க்கலாம். டென்த்து பிளேஸில் FIFA 19, இது ஒரு ஃபுட்பால் கேம். அதுக்கப்புறம் நைன்த்து பிளேஸில் வந்து அசஸின் கிரெட், எயித்து பிளேஸில் வந்து அமேசிங் மார்வல் ஸ்பைடர்மேன், செவன்த் பிளேஸில் ட்ராகன் பால் ஃபைட்டர்ஸ், சிக்ஸ்த்து பிளேஸில் ரெசிடென்ட் ஈவில் 2, ஃபிஃப்த்து பிளேஸில் மான்ஸ்டர் ஹண்டர் வேர்ல்டு, ஃபோர்த்து பிளேஸில் ஃபோர்ஸா ஹொரைசான் 4, தேர்டு பிளேஸில் ஸ்மாஷ் ப்ரோஸ் அல்டிமேட், செகண்ட் பிளேஸில் காட் ஆஃப் வார், அண்ட் தென் ஃபைனலி ஃபஸ்ட் பிளேஸில் ரெட் டெத் ரெடிம்ஷன் 2. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட். ஷாப் அட்வான்ஸ் 5 lakhs, கேமிங் மிஷின் 20 lakhs, இன்டீரியர் 3 lakhs, அதுக்கப்புறம் ப்ரொமோஷனுக்கு 2 lakhs, டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 30 lakhs. நெக்ஸ்ட் நம்ம இன்கம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் போட்டிருக்கேன், ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன். ஒருத்தர் 10 கேம் விளையாண்டாங்க அப்படின்னா ஒரு கேமோட காஸ்ட் 30 rupees, 10 கேமோட காஸ்ட் 300 rupees, ஒருத்தர் 300 rupees செலவு பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 200 பேர் வந்தாங்க அப்படின்னா 60,000 rupees பர் டே ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். மந்த்லி இன்கம் 18 lakhs பர் மந்த். நெக்ஸ்ட் நம்ம மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பற்றி பார்க்கலாம். ஷாப் ரெண்ட் 1 lakh, சேல்ரி ஒரு 10 பேர்த்துக்கு 1.5 lakhs, எலக்ட்ரிசிட்டி பில் 50,000, மெயின்டெனன்ஸ் 1 lakh, டோட்டல் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் 4 lakhs பர் மந்த். இப்போ ஃபைனலாக மந்த்லி ப்ராஃபிட் பற்றி பார்க்கலாம். இன்கம் 18 lakhs, அதுலேருந்து எக்ஸ்பென்சஸ் 4 lakhsையும், ஜிஎஸ்டி அதாவது ஸ்டேட் ஜிஎஸ்டி 10%, சென்ட்ரல் ஜிஎஸ்டி 10%, டோட்டல் 20%, 3 lakhs and 60,000 மைனஸ் பண்ணால் நெட் ப்ராஃபிட் 10 lakhs and 40,000 பர் மந்த். இந்த கேமிங் சென்டர் பிஸ்னஸ் பிளான் பற்றி கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.